Hi friends, welcome to Lucious Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தீபாவளிக்கு முறுக்கு செய்ய போறேன். இது தேங்காய் பாலை யூஸ் பண்ணி இந்த முறுக்கு ரெடி பண்ண போறேன். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்த்தறலாம். Friends, தேங்காய் பால் முறுக்கு செய்வதற்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்குவோம். நான் 1 கப் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது அரை மூடி தேங்காய் முத்துன தேங்காவை நான் துருவி ரெடி பண்ணியிருக்கேன். இதே ஒரு மிக்ஸி ஜார்ல இட்டு தேங்காய் பால் எடுத்துக்கணும். இதல 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இதல நல்ல திக்கான பாலா ரெடி பண்ணி வெச்சுக்கங்க. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இத இந்த மாதிரி ஃபில்டர்ல வடிகட்டி எடுத்து வெச்சுக்கங்க. இதை நம்ம தனியா வச்சிருவோம். நெக்ஸ்ட் நம்ம பாசிப்பருப்பு மாவு ரெடி பண்ணிப்போம். ஒரு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வைங்க. இத ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கிட்டு வாங்க. இது நல்லா இதில உள்ள ஒரு ராஸ்மல் போகிற வரைக்கும் வறுத்தா போதும். ரொம்ப சவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஜல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு 4 கப் வறுத்த பச்சரிசி மாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பச்சரிசி மாவு செய்வது எப்படி, இடியப்ப மாவு கொழுக்கட்டை மாவு செய்வது எப்படி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடய லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 4 கப் வறுத்த பச்சரிசி மாவுக்கு 1 கப் பாசிப்பருப்பு மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட், இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணுறேன். நான் வெள்ளை எள்ளு தான் யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், இந்த வெண்ணெயை ஸ்லைட்டாக உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட் பண்ண வெண்ணெய் நல்லா அந்த மாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 கப் வறுத்த பச்சரிசி மாவுக்கு 1 கப் பாசிப்பருப்பு மாவு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த முறுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம தேங்காய் பாலை ஸ்லைட்டாக சூடு பண்ணி ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தை வைங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை அதில் ஆட் பண்ணி ஸ்லைட்டாக சூடுபடுத்துங்க. தேங்காய் பால் கொதிக்கக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு ஏலக்காய்த்தூள். இந்த சுகர் கரையிற அளவுக்கு இந்த தேங்காய் பால் சூடானா போதும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். நம்ம இந்த தேங்காய் பாலை கொதிக்க வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை இந்த வடிகட்டியால் வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்கள். நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் நல்லது. சிறிது சிறிதாக ஆட் பண்ணி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை கொஞ்சம் திக்காகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுக்கு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணேன். அதுவே இதுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் நீங்கள் எந்த கிளாஸால் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கிளாஸால் 2 கிளாஸஸ் வாட்டர் இதுக்கு கரெக்டாக இருக்குது. 4 கிளாஸ் வறுத்த பச்சரிசி மாவுக்கு 1 கிளாஸ் பாசிப்பருப்பு, 2 கிளாஸஸ் தேங்காய் பால் இதுக்கு கரெக்டாக இருக்குது. இது மாதிரி முறுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் உரலில் வச்சு புளிஞ்சு எடுக்க வேண்டியதுதான்.
முறுக்கு உரல்ல இந்த ஸ்டார்ங்கற இந்த முறுக்கு அச்சு இருக்கும் இத நம்ம ஃபர்ஸ்ட் முறுக்கு உரல்ல செட் பண்ணிக்கங்க இங்க பாருங்க फ्रेंड्स நான் இந்த முறுக்கு உரல்ல இந்த அச்ச செட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த முறுக்கு மாவை இதல ஆட் பண்ணுங்க இங்க கீழ மூணு பிளேட் வச்சிருக்கேன் ரெடியா இதல முறுக்கு பிழிஞ்சு எடுங்க நமக்கு முறுக்கு ரெடி ஆயிச்சு இப்போ நம்ம எண்ணெயில இத பொரிச்சு எடுத்துறலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முறுக்க நான் ஆயில ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதல ஆட் பண்றேன் இந்த முறுக்க அப்பப்ப திருப்பி விட்டுட்டே வாங்க ரெண்டு பக்கம் நல்லா செவந்த பிறகு நம்ம இத எடுத்துட வேண்டியதுதான் இப்போ முறுக்க பக்க திருப்பி விட்டுட்டே வந்தேன் நம்ம முறுக்கு போடுறப்ப நல்ல ஆயில் எல்லாம் பபிள்ஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கும் இப்போ முறுக்கு மாவு நல்ல வெந்த பிறகு முறுக்கு ரெடியான பிறகு இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு பாருங்க இந்த ஸ்டேஜ் தான் முறுக்கு வெந்திருச்சின் மீனிங் சோ இப்போ எல்லா முறுக்கையும் எடுத்துருங்க இது மாதிரி எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கங்க பாருங்க फ्रेंड्स எங்க வீட்ல தீபாவளிக்கு தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிச்சு இதுல நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணிருக்கதனால நல்லா கரகரப்பா இருக்குது வெண்ணெய் இல்ல அப்படினா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நல்லா உடைக்கறப்ப நல்ல சவுண்ட் கேக்குது பாருங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்குது இந்த ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்